रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वो नुम बागीशा यदने ल्मीर से चक्षसि यस्ते हृदय संवत अहम् भजे जन्मास्त यद तरत शाथेष्वस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूर तेजो वारिमृद यथा विम यसर्गो मृषाधं स्वस्तकोहक सत्यंपरम धीमहि योगजेन्द्रं धशग्रस्तं ध्यायन्तं चरणाम्बुजं क्रोशन्तीनां करेणोनां कृच्छ्रतो अमोचयद्रुतं तं सुखाराद्यं ऋजुभिः अनन्यशरणैर्नृभिः कृतज्ञः को न सेवेत दुराराध्यम् असाधुभिः यो वै हिरण्याक्षवधं महाद्भुतं विक्रीडितं कारणसूकरात्मनः शृणोति गायत्यनुमोदते अञ्जसा विमुच्यते ब्रह्मवदादपि द्विजाः एतन्महापुण्यम् अलं பவித்திரம் தன்யம் யசஸ்யம் பதம் ஆயுராஷிஷாம் பிராணேந்திரியான யுதி சௌரிய வர்தனம் நாராயணோ அந்தே கதிரங்க ஸ்ரீண்மதம் பத்தொன்பதாவது அத்தியாயத்தினுடைய முடிவுல அஹ் ஹிரண்ய்ச வதத்தினுடைய பலச்ருதியை சொல்லி முடிச்சர் ஆஹ் மைத்ரேயர் விதுரருக்கு ஆஹ் யாரு எந்த பகவான் யானை கஜேந்திரன் வந்து ஜசகிரஸ்த கிருச்சிரதா அமோச்சையது துருதம் அதாவது சீக்கிரமாவே கஜேந்திரனை வந்து மோக்ஷம் கஜேந்திரனுக்கு மோக் கொடுத்தவரான அந்த பகவான் அவர் வந்து எப்படி நம்ம நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்து நம்மளும் வந்து எந்த ஒரு கல்முஷமும் இல்லாத பகவத் ஸ்துதியிலையும் பகவத் தியானத்திலையும் நம்ம இருந்தோம்னா நம்மளால சுகமாக அவன் அடைய முடியும் ஆனா அதே அசாது சாதுவா இல்லையே எனில் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஒரு அஹ் டைலமாலேயே இருந்துட்டு நம்ம வந்து இந்த இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்னு வச்சுட்டு நம்ம வந்து பகவான ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணோம்னா தியானம் பண்ணோம்னா ரொம்ப துராராத்யாக வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன் அதனால ரொம்ப நம்மளுடைய ஒரு தாட் ப்ராசஸ்ஸை கரெக்டா போக்கஸ்ல வச்சுக்கணும் ஒரு ஸ்ரத்தா இருக்கணும் ஒரு பக்தி இருக்கணும் அது இருக்கும் பொழுது அவன் ரொம்ப சீக்கிரமாகவே திருதம் மோச்சயதி சீக்கிரமாகவே அவன் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் பகவான் இப்படிப்பட்ட இந்த ஹிரண்யாக்சனுடைய வதத்தை பத்தி கேட்கும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் இது ஒரு பவித்திரமான ஒரு சரித்தம் தன்யம் நல்ல ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடியது புகழை கொடுக்கக்கூடியது பிராண எல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தியை கொடுக்கறது நமக்கு யுதி இதெல்லாம் காட்டிலும் ஏன்னா அது வந்து பகவானுக்கும் இரண்யாக்சனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போருங்கிறதுனால எந்த ஒரு போரா இருந்தாலும் அதுல வந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதுங்கிற போர்ன்னா நமக்கு வந்து நேர கத்தியை தூக்கிட்டு சண்டை போடுற போருங்கிறது மாத்திரம் இல்ல எந்த ஒரு வாக்குவாதமா இருந்தாலும் அதுல ஜெயிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியது ஆனா நமக்கு எல்லாத்த காட்டிலும் முக்கியம் என்னன்னா அந்தே நாராயணஹா கதி நாராயணந்தான் கதிங்கிறத புரிஞ்சுண்டு அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு பாதையை நமக்கு அமைக்கும் இந்த ஹிரண்யாட்ச வத சிரவணம்ங்கிறது இப்போ மேலே இருபதாவது அத்தியாயம் அத விம்சோத்தியாய

டைவர்ட் ஆனதுனால மறுபடியும் வந்து கோயிங் பேக் டு த எங்க விட்டோமோ த்ரெட்ட அதுக்கு திருப்பியும் எடுத்துட்டு போகணும் இல்லையோ அத எடுத்துன்னு போறதுக்காக இப்போ வந்து இந்த சர்க்கம் இந்த டுவெண்ட்டி அத்தியாயம் வந்து உங்களுக்கு அத பத்தி சொல்றது சோ விம்ஷே இருபதாவது அத்தியாயத்தில் வராஹ ஜன்மாதி வெவதானாது டைவர்ஷன் நடுவுல வந்துருத்து அது தேர் இன்டர்வெல் தட் டுக் அதனால அங்க வந்து வராக ஜென்மத்தை பத்தியும் வராக அவதாரத்தினுடைய ஒரு மகிமைய பத்தியும் சொன்னதுனால அது ஆதித எவதானாது அது அந்த காரணத்தினால சர்க்கா ஆதித பிரஸ்துதம் மனோகோ அன்பயம் வக்தும் அனுஸ்மாரியதே பிரஸ்துதம் எது கான்டெக்ட் மனு பிரம்மா வந்து பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணார் அதுக்கப்புறம் மனுவை சிருஷ்டி பண்ணார் எப்படி பிரஜைகளினுடைய சர்க்கமானது ஏற்பட்டது சிருஷ்டி எப்படி மேல வந்து வளர்ந்தது அஹ் அந்த மனுவனுடைய அன்பயம் மனுவனுடைய டிசென்டென்ட்ஸ் எப்படி வந்தா அதை வந்து இருக்கிறதுனால அதுதானே கான்டெக்ட் நடுவுல இந்த மனு கட்டர் எங்க நான் வந்து பிரஜைகளை விருத்தி பண்றதுன்னு கேட்கும் பொழுது பூமி ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஜலத்துக்குள்ள போயிடுத்தேன் முழுகிடுத்தே அப்படின்னு சொன்னதுனால அந்த ஜலத்திலிருந்து இருந்து மேல கொண்டு வந்தது வராக அவதாரம் அதுல இருந்து பிரசக்தானு பிரசக்தியா உங்களுக்கு வந்து இரண்யாட்சனை கொன்னார்ன்னு எப்படி கொன்னார்ன்னு சொல்லி அந்த இரண்யாட்சனுடைய ஒரு பிறப்பையும் சொல்லி எல்லாத்தையும் சொன்னதுனால இப்ப மறுபடியும் மனுவுக்கு போகப் போறார் அத அனுஸ்மாரியதே அத வந்து திருப்பியும் நமக்கு நினைவுபடுத்தி அஹ் கூறக்கூடியதாக இருக்கு இந்த அத்தியாயம் சோ ஹி கோஸ் பேக் டு வேர் ஹி டைவர்ட் இப்ப ஷௌனக உவாச்ச மஹிம் பிரதிஷ்டாம் அத்தியசிய

ரோமஹர்ஷணனுங்கிறவர் அவருடைய பிள்ளையான சூத பௌராணிக்கர் ரோமஹர்ஷணனுடைய உக்ரஸ் அவருக்கு பேர் இல்லையா பின்னாடி வரப்போறது அந்த இடத்துல ஆஹ் முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம் அவருடைய பேர் என்னன்னுட்டு ஸோ சௌதே ரோமஹர்ஷணனுடைய பிள்ளையானவரே சூத்தரே ஸ்வாயம்பூவகா மனுஹூ ஸ்வயம்பூ மனுவானவர் மகிம் பிரதிஷ்டாம் அத்தியசிய இந்த பூமியை தன்னுடைய ஸ்தானத்தில் அடைந்த பிறகு அதாவது ஆப்டர் அட்டைனிங் தட் அர்த் அது இது வரைக்கும் அந்த பூமி வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தது அது வந்து தன்னுடைய ஸ்தானத்துல பகவான் அதை வெச்சத்துக்கு அப்புறம் இவருக்கு பூமி கிடைச்சுடுத்து அதான் அர்த்தம் சோ மகிம் பிரதிஷ்டாம் அத்தியசிய அந்த பூமியானது தன்னுடைய ஸ்தானத்தை அடைந்த பிறகு சுவயம்புவ மனு காணி அன்வதிஷத் எந்த ஒரு மாகத்தை அன்வதி செய்தார் ட்ராணி கிருத்தவன் எதற்கு அபரஜன்மா அவர ஜென்மனம் மற்ற ஜென்மாக்களை உடையதான அஹ் இவர காட்டிலும் மத்த பிராணிகள் இருக்கும் அதாவது மனுஷிய ஜென்மாவிலேயே எத்தனையோ விதமான பிராணிகள் இருக்கு மத்த பிராணிகளும் இருக்கு சோ அதனால இப்ப சகல விதமான பூதராசிகள் தன்னை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடிய மத்த ஜென்மாக்கள் சோ அவர ஜென்மனாம் மார்காய அவர்களுடைய அஹ் மார்க்கத்திற்காக அவர்கள் பிறப்புக்காக காணி துவாராணி அந்த அன்பதிஷ்டத்து என்ன துவாரங்களை செய்தார் இது வந்து கொஞ்சம் இதுல சொல்லிருக்கிற மாதிரி இருக்கு கோட்வேர்ட்ல சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கு அவரங்கிச்சு அருவாச்சீனம் ஜென்ம ஏஷாம் தேஷாம் இது என்ன இவர்களுடைய மார்க்கமுங்கரிச்சு இந்த பிராணிகள் எல்லாமே பூதராசிகள் எல்லாமே பகவானிடத்துல லீனமாக இருக்கு எதுவுமே வந்து மனு புதுசா சிருஷ்டி பண்ணல அங்க பகவானிடத்துல லீனமாக இருக்கக்கூடியதை ஈஸ்வரே லீலானாம் மார்காய நிர்கமாய அவர்கள் வெளிவருவதற்காக எல்லா விதமான பூதராசிகளுமே பகவானுடைய ஸ்வரூபத்துல இருக்கிறதுனால அவைகளை இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணணும் வெளிக்கொண்டு வரணும் அதனுடைய மார்க்கத்திற்காக அவர ஜென்மனாம் மார்க்காய பகவானிடத்துல லீனமாக இருக்கக்கூடிய அவர ஜென்மனாம் மற்ற பிராணிகளினுடைய மார்க்காய வெளிவருவதற்காக அதாவது உத்பூதத்துவம் அவைகளுக்கு ஏற்படணும் நிர்க்கமாய காணி துவாராணி கிருத்தவான் என்ன ஒரு உபாயங்களை செய்தார்னு அர்த்தம் அருவாச்சீனானு பிராணி நக கைகி சிருஷ்டவான் சிருஷ்டி செய்தார்னு இருந்தாலும் பகவத் ஸ்வரூபத்துல இருக்கக்கூடியத அவர் வந்து மேனிபெஸ்ட் பண்ணார் அந்த இடத்துல எப்படி மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணார் என்ன முறையை கையாண்டார் அப்படின்னுட்டு விட்டு ஆஹ் இவர் கேட்கிறார் சவுனகர் இத வந்து சூத பௌராணிக்கர்கிட்ட கேட்கிறார் அது மாத்திரமில்ல இப்ப எங்க இருந்து இந்த மைத்திரேயர் சம்வாதம் எங்க போச்சு திடீர்னு வந்து சோலகர் சூத்தர் வந்துருத்தே அப்படின்னா அதுதான் அடுத்ததுல சொல்ல போறார் கத்தா மகாபாகவத்த கிருஷ்ணசாந்த ஐகாந்திக்ரு தத்யாஜ அக்ரஜம் கிருஷ்ணே சாபத்தியம் அகவான் விது விதுர மைத்ரேய சம்வாதேன ஏதத் ஞாசியத்தை இது தம் ஏவ பிரஷ்டும் விதுரர் மைத்ரேயர்னுடைய சம்வாதம் ஓடின் இருக்கு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார் அக்ஷ வதம் முடிஞ்ச உடனே உடனே சௌனகர்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தட் அந்த அந்த கேப்ல வந்து ஒரு கேள்விய கேட்கிறான் எல்லாமே வந்து அட்டன்டிவா இருக்காளா இல்லையாங்கிறத வந்து ஸ்டூடெண்ட் அப்பப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கிறாள்ல அந்த மாதிரி இன இன கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் யூ டூ தட் இன்டராக்டிவ் செஷன் இங்கேயும் அதே மாதிரி இன்டராக்டிவ் செஷனா சவுனகர் வந்து சவு சூத பௌராணிக்கரக்ட சொல்றாரு இல்ல பூமியை வந்து பிரதிஷ்டாபனம் பண்ண உடனே மனு வந்து இப்போ சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையோ எப்படி மத்த பிராணிகளை வந்து சிருஷ்டி பண்றதுக்கு அவர் என்ன மாதிரி உபாயங்களை கையாண்டார் மேலும் இந்த விதுரருக்கு தானே மைத்திரேயர் அதை பத்தி சொல்லிருக்கணும் அத சொன்னதை தானே வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வியாசருக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் அதுக்கப்புறம் இங்க சூத்த பௌராணிக்கர் இல்லையா அப்படித்தானே உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் ட்ரீ வருது இப்போ ஹி இஸ் பிரிங்கிங் பேக் த கான்வர்சேஷன் டு விதுரர் அண்ட் மைத்ரேயர் கத்தா விதுரர் மகா பாகவதா பெரிய கிருஷ்ண பக்தராக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணஸ் ஐகாந்திக்காக சுகிருத்து ஐகாந்திகா வேற எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் செதறாம அவருடைய ஒரு போக்கஸ் செதறாத இருக்கக்கூடிய ஐகாந்திகா சுகிரு ரகசியமான சுகிருத்துன்னு எடுத்துக்கலாம் அல்லது இப்ப கண்ணனுக்கு வந்து துரியோதனாதிகளை விட்டுட்டு விதுரராத்துக்கு ராத்துக்கு போனாருன்னா அது வந்து ஒரு தனி மைத்திரி பாவம் தானே அந்த இடத்துல அதனால அது வந்து ஒரு தனித்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சுகிருத்து சோ ஐகாந்திகா சுகிருஹா எந்த விதுரர் உண்டோ அவர் சாபத்தியம் அகவான் கிருஷ்ணே அகவான் இக்ரஜம் தத்தியஜ எந்த விதுரானவர் கிருஷ்ணே அகவான் இ கிருஷ்ணனிடத்தில் கண்ணனிடத்தில் கண்ணன் என்ன சொன்னாலும் அவன் சொன்னத காதுலயே போட்டுக்காத அந்த திருதராஷ்டிரன் இருந்தான் ஒழியும் தன்னுடைய அண்ணாவான திருதராஷ்டிரனையே விட்டு விட்டுட்டு போனார் இல்லையா அதனாலதானே அவர் வந்து க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்த கண்ணனுடைய வார்த்தைகளை கேட்கலங்கிறதுனாலதான் அவர் வந்து வெள்ள கிளம்பினார் அதனால அக்ரஜம் தத்தியாஜ யக எவர் ஒருவர் அக்ரஜம் தன்னுடைய அண்ணனான திருதராஷ்டிரனை அஹ் தத்தியாஜ ஹி ஃபாரசெக்ட் விட்டுட்டு போயிட்டார் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டார் என்னத்தினால ரிஜெக்ட் பண்ணார் சாபத்தியம் அலாங் வித் ஹிஸ் சில்ட்ரன் குழந்தைகளோட சேர்ந்து துரியோதனாதிபிகி அபத்தியைகி சகிதம் அக்ரஜம் திருதராஷ்டிரம் திருதராஷ்டிரனை குழந்தைகளுடன் கூட அவரை விட்டு விட்டு சென்றாரோ இல்லையோ என்னத்தினால கிருஷ்ணே அகவான் இதி அகவான்னா கிருத அபராதகா இதி ஹேதோஹோ என்ன என்ன அபராதம் பண்ணார்னா நேர கண்ணனை வந்து கத்தியால கொள்ளல கிருஷ்ண உக்த மந்திர அநாதராது கண்ணன் வந்து இதுக்காக வந்தானோ இல்லையோ தூதனா வந்தானோ இல்லையோ நான் அஞ்சு குடு அப்படின்னு கேட்டப்போ அதையாவது கொடுத்து தொலைச்சிருக்கலாம் இல்லையோ அந்த அளவுக்கு கூட இவர் வந்து கேட்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் விதுரருக்கு ஆகையினால கண்ணன் அதுக்காக தான் இந்த கிருஷ்ணசிய ஐகாந்திகா சுகிறது மகாபாகவதான்னு இத்தனை அட்ஜெக்டிவ் விதிரருக்கு போட்டதுக்கு காரணம் இங்க ரெண்டாவது லைன்ல கிருஷ்ணே அகவான் இது கண்ணனிடத்துல அவன் வந்து பெரிய அபராதத்தை பண்ணாருங்கிறதுனால தன்னுடைய அண்ணாவான திருதராஷ்டிரனை குழந்தைகளுடன் கூட அவர் வந்து விடவில்லையா அப்பேற்பட்டவர் எப்படி என்ன கேள்வி கேட்டாருங்கிறதுக்காக இங்க வர்ற இந்த முன்னாடியே பல தரம் சொல்லி இருக்கிறது அதுதான் பாகவதத்தினுடைய குறிக்கோளே கண்ணனுடைய அந்த கதையை வந்து பின்னி பின்னி கொண்டு வரணுங்கிறது தான் பக்தியை நமக்கு வந்து ஒரு ஊர்ஜிதப்படுத்துறதுக்காகவும் அதை வந்து நல்லா மனசுல கொண்டு வந்து உக்காத்தி வைக்கிறதுக்காக இந்த கண்ணனுடைய கதையை அதுல பின்னி கொண்டு வர க கிரு கத்தா ஐகாந்திகா கிருஷ்ணசிய எஸ் தத்தியாஜ அக்ரஜம் கிருஷ்ணே சாபத்தியம் அகவான் இ துவைபாயனாத் மஹித்வே அனவர கிருஷ்ணம் தத்பராஞ்சாபி தனு அது இன்னும் மேல மேல அவருக்கு அட்ஜிக்டிவ்ற ஷவுனகர் மகாத்மத்தை தெரிஞ்சவர் ஷௌனகர் துவைபாயனாது அனவர அனவரான்னு இஸ் நாட் லெஸ் தென் ஹிம் அவரை விட குறைந்தவர் அல்ல யாரை விட வியாசர் கிருஷ்ண கிருஷ்ணத்வை வியாசர் சோ வியாசர விட மகித்வே மகிம் மகிமையில் அவரை விட அனவரக அவரஹா குறைந்தவர் அவருடைய தேகத்தில் இருந்து பிறந்தவர்ங்கிறதுனால அஹ் துவைபாயனாத்து மகித்வே அனவரஹா துவைபாயன கிருஷ்ணத்வைபாயன வியாசருடைய மஹி வியாசரு வியாசரை காட்டிலும் அவ மகிமையில் குறைந்தவர் அல்ல அப்போ எங்க கொண்டு போய் இத யோசிக்கலாம்னா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவனுடைய இன்னொரு அவதாரமாக இருக்கக்கூடிய வியாசன் வியாசருக்கு பிறந்தவர் இந்த விதுரர் அப்போ அவரை காட்டிலும் மகிமையில எந்த விதத்திலையும் குறையலங்கிறார் கிருஷ்ணனுக்கு சகான வேற சொல்லிடுறார் எவ்வளவு தூரம் அவரை பெரிய பாகவதனாக பாகவதோத்தவனாக அங்க கொண்டு போய் வைக்க முடியுமா அப்படி வைக்கிறார் விதுரரை சவுனகர் சர்வாத்மனா கிருஷ்ணம் ஸ்ரீதா சர்வாத்மனா முழு ஆத்மாவுடன் மு முழுவதாக அவர் வந்து கண்ணனை சரணாகதி அடைந்தவரான விதுரர் அபி தான் இருக்கார் கண்ணனுக்கு தாசனாக மாத்திரமில்ல கண்ணனுடைய தாசன் தத் ஏ சந்தி அதாவது கண்ணனை கண்ணனிடத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் எவரிகள் உண்டோ அவர்கள் அத்தனை பேரையும் அனுவிரதாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணல பகவானுக்கு பக்தனாக இருக்கக்கூடிய பண்றவர் அப்படின்னு விதுரரை சொல்லி கிம் அன்ப பிரிச்சன் மைத்ரேயம் அன்ப பிரிச்சது மைத்ரேயம் விரஜாகா தீர்த்த சேவையா உபகம்ய குஷாவர்த்தே ஆசீனம் தத்துவ வித்தமம் இப்பேற்பட்ட விதுரர் மைத்ரேயர்கிட்ட என்ன கேட்டார் கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ப குடுத்தாச்சங்க சவுதக்கர் கேக்குறச்சே சூத பௌராணிக்கர்கிட்ட இந்த கதைய ஒட்டி வரணும் அதான் எனக்கு கண்ணன ஆசிரிதா கிருஷ்ண கிருஷ்ணனிடத்துல பக்தி கொண்டவர் விதுரர் அப்போ கதை பூரா அத அதை ஒட்டியே வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட்ல வந்துருத்தோல்லையோ மிதுரர் அதாவது கௌரவ வம்சத்துல பிறந்தவர் அமாத்தியர் பெரிய புத்திசாலி யமனுடைய புள்ள இப்படியும் அட்ஜெக்டிவ்ஸ் குடுத்திருக்கலாமே ஆனா கொடுக்கற அட்ஜெக்டிவ் எல்லாம் பார்த்தா வேற விதமா இருக்கு அப்போ அதுதான் அந்த பரிகர அலங்காரம்னு சொல்லுவோம் ஒரு ஒரு அபிப்பிராயத்தோட நம்ம அட்ஜெக்டிவ் போட்டோம்னா அந்த அபிப்பிராயத்தை புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி பதில சொல்லணும் இல்ல கிம் மைத்ரேயம் ேயம் மைத் தீர்த்த சேவையா சகா எல்லாமே அந்த விதுரரோட சேர்த்துக்கணும் இதையும் தீர்த்த சேவையா குஷாவர்த்தே ஆசீனம் தத்துவ வித்தமம் மைத்ரேயம் உபகம்ய கிம் அன்வ என்ன கேட்டார் யார மைத்ரேயர இவர் வந்து எப்படி இன்னொரு ஒரே ஒரு அப்செக்டிவ் தீர்த்த சேவையா ஏன்னா அண்ணாவை விட்டு தீர்த்தங்கள் எல்லாம் கஷேத்ராடனம் பண்றதுக்காக அவர் போயிருக்காரு சோ தீர்த்த சேவையா அந்த க்ஷேரங்களை எல்லாம் சேவிச்ச காரணத்தினால விரஜாக எந்த ஒரு ரஜஸும் இல்லாதவர் அதாவது எந்த ஒரு விதமான ஒரு இதுவும் இல்ல அவருக்கு பாப்பங்களே இல்லாதவராக இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு தீர்த்த மகிமையும் கேட்டா ஒரு தடவை அங்க வந்து குளிச்சா இந்த மதுரைய பத்தி மகாத்மம் படிக்கும் பொழுது ஒரு தடவை அந்த பொற்றாமரை குளத்துல என்ன கோட்டி மத்த தீர்த்தங்கள் எல்லாத்துலயும் ஸ்நானம் பண்ணிட்டு என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இங்க கிடைக்கும் அந்த பாபம் எல்லாம் போயிடும் எல்லாம் இந்த மாதிரி வெறும் ஒரு ஒரு அலாசிய கேத்திரத்துக்கு மாத்திரம் இல்ல ஒவ்வொரு கஷேரத்துக்கும் காசி கஷேத்திர மகிமைக்கு போனோம்னா அப்படிதான் சொல்லும் அந்த மாதிரி ஒவ்வொரு க்த்திரத்துக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்குன்னா ஒரு முறை சென்றாலே அதற்கு அத்தனை பலன் என்றால் இவர் என்ன பண்ணிருக்காரு பல கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்திருக்காருங்கிறச்சு விரஜாஹா எந்த ஒரு ரஜஸ அதாவது தூளி தூசி எந்த ஒரு ஒரு இவரும் இதுவும் அவர்கிட்ட இல்ல இப்ப பாபமும் இல்லாதவராக இருக்கக்கூடியவர் விரஜாஹா இப்ப என்னாச்சு மைத்ரேயம் உபகம்ய மைத்ரேயரிடம் சென்று மைத்ரேயரை எங்க பார்த்தர் அப்படின்னா குஷாவர்த்தே குஷாவர்த்த எனும் கேத்திரத்தில் ஆசீனம் உட்கார்ந்திருக்க கூடியவராகவும் தத்துவ வித்தமம் அஹ் தத்துவங்களை நன்கு த தத்துவங்களை அறிந்தவர்களுக்குள் அஹ் அஹ் சிரேஷ்டராக இருப்பவர் சிறந்தவர் சோ தத்துவ வித்து அப்படின்னாலே தத்துவத்தை அறிந்தவர் தத்துவ வித் தத்துவத்தை பத்தி அறிந்தவர்களுக்குள் சிறந்தவராக இருக்கும் மைத்ரேயம் மைத்ரேயரை உபகம்ய நெருங்கி கிம் அன்ப என்ன கேள்வி கேட்டார் இதெல்லாம் என்னன்னா என்ன மாதிரி கேள்வி நம்ம கேட்கணும் எப்படி கேட்கணும் இதெல்லாமும் நமக்கு வந்து கத்து தர்றது புராணங்கள் எப்படி ஒருத்தர் அப்ரோச் பண்றது எந்த மாதிரி கேள்வி கேட்கறது எந்த சமயத்துல கேள்வி கேட்கறது இதெல்லாம் வந்து சம்திங்ஸ் டேக் அவேஸ் தீஸ் திங்ஸ் இல்லையா சோ கிம் அன்ப பிச்சத் மைத்ரேயம் விரஜாகா தீர்த்த சேவையா உபகமிய குஷாவர்த்தே ஆசீனம் தத்துவ வித்தமம் தயோ சம்பதத்தோஹோ சூத பிரவிறாகி அமலாக கதாக ரெண்டு பேருக்குள்ள கதை நடந்துருக்கணும் அமலாக கதாக பிரவிற்த்தாக தயோஹோ சம்பதத்தோஹோ அவ் அவ்விருவரும் சம்பதத்தோஹோ சம்பதம் நடக்கிறது அந்த இடத்துல ஒருத்தர் கேட்க இன்னொருத்தர் பதில் சொல்ல இவரும் என கே கேக்குறச்சேதான் இப்ப ஹிரண்யாட்சனோட எண்ணத்துக்காக பகவான் போரிட்டார்னு கேட்கலன்னா நமக்கு இந்த கதை வந்திருக்காது எப்படி கீதையில வந்து ஆஹ் அஹ் கிருஷ்ண அர்ஜுனன் வந்து ஒவ்வொரு கேள்வியும் கேட்கலன்னா அந்தந்த ஒரு தத்துவம் வெளியில வந்திருக்காது அர்ஜுனனுக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்கிறதுனாலதான் அவன் வந்து இன்டராக்டிவா கேள்வி கேட்கறதுனாலதான் பதிலுக்கு பகவானும் அங்க வந்து சொல்றார் அதே போல தயோகோ சம்பதத்தோகோ ரெண்டு பேரும் அங்க வந்து கான்வர்ஸ் பண்ணும் பொழுது தத்துவத்தை பத்தி அறிஞ்சுக்கணுங்கிற ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறச்சே ஹே சூத அமலா கதாகா பிரவிற்த்தாக ரொம்ப புண்ணியமான கதைகள் ஓடி இருக்கணுமே பிரவிற்த்தாக ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிறது சவுனகர் வந்து ஒரு ருச்சியோட அங்க கேக்குறார் இதெல்லாம் எதுக்காக கேக்குறோம்னா ஹரேஹே பாத அம்புஜ ஆசிரியாக கதாகா காங்காகி பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் கதைகள் அவைகள் எது போல அப்படின்னா ஹரியனுடைய ஹரேஹே பாதாம்புஜ ஆசிரயாக பாத திருவடி தாமரை பாத அம்புஜம் அதில் ஆசிரயித்து இருக்கக்கூடிய ஆபா ஜலங்கள் என்ன ஜலங்கள் காங்காஹா ஆபஹா க கங்கையை சேர்ந்ததை சேர்ந்தவைகளான ஜலங்கள் அவைகள் நிஜமாவே அகக்னிஹி நூனம் அகக்னயா நூனம் கதாகா பிரதாக எப்படி அந்த ஆஹ் இது அந்த கங்கையினுடைய ஜலம் எப்படி பாபத்தை போக்குகிறதோ அகக்னி அப்படின்னா அகம் ஹந்தி இது அகக்னின்னு அர்த்தம் ஸோ அகக்னிகி அகக்னயான்னு இருக்கணும் அதுதான் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருக்காரு அகக்னிகா த்விதியா பகுவச்சனத்துல இருக்கு இங்க பிரதமால இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை அகக் பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் கங்கா ஜலம் விஷ்ணுபாத சுதாதேவின் இருக்கு கங்கை விஷ்ணு பாத சுதா தேவி இல்லையா அவ வந்து விஷ்ணு பாமனாவதாரம் எடுத்து அவர் வந்து மேல அண்ட கோஷத்தை அவர் வந்து பிளக்கும் பொழுது அங்கிருந்து வந்தது கங்கைன்னு சொல்ற ஒண்ணு அல்லது இவர் வந்து சத்தியலோகம் வரையில் இவர் கால் திருவடி போகும் பொழுது அங்க பிரம்மா பாத பூஜை பண்ணத்தினால அந்த பாத தலத்திலிருந்து வரக்கூடியது கங்கை அப்போ ஹரேகே பாதாம்புஜ ஆசிரியாக ஹரியனுடைய திருவடித்தாமரையை ஆசிரயத்து இரு கங்கையினுடைய அந்த ஜலங்கள் எவ்வாறு அகக்னிஹி பாபத்தை போக்குகின்றவைகளாக இருக்கின்றனவோ அதே போல அவ ரெண்டு பேரும் சம்வாதம் பண்ணும் பொழுது அமலாக கதாகா அங்க ஆரம்பிச்ச அந்த புண்ணியமான கதைகள் இருக்கே அவைகளும் பாபத்தை போக்கக்கூடிய தானே இருக்கணும் அகக்னி தாகா நகா கீர்த்தி அது அப்படின்னு கேட்டா அதை எனக்கு சொல்லு அது பாபத்தை போக்கும் ரைட்டு அது எனக்கு தெரியணும்ங்கிறாரு இங்க எங்களுக்கு அதாவது எல்லா ரிஷிகளுமே அங்க வந்து கூடி இருக்கா நைவிஷாரண்யத்துல சோ தாஹா நகா கீர்த்தைய பத்ரம் தே கீர்த்தன்ய உதார கர்மணஹா ரசஞ்ஞ கோலு திருப்தேத ஹரிலீலாம் பிரதம பின்னு தாஹா நஹா க அஹ் அவைகளை நகா கீர்த்தையை எங்களுக்கு கூறு அத வந்து எங்களுக்கு வந்து பாடணும் நீங்க அல்லது சொல்லணும் தே கீர்த்தன்ய உதார கர்மணா பத்ரம் தாஹா நக கீர்த்தைய அந்த தசிய இல்லைன்னா இங்க வந்து உம் தே பதம் ஆஹ் தே பத்ரம்னு எடுத்துக்கணும் தே துப்பியம் பத்ரம் உமக்கு நன்மையாகட்டும் என்னது நகா கீர்த்தைய எங்களுக்கு இத வந்து நீ சொல்லு தே பத்ரம் பத்ரம் தே அப்படிங்கிறோமே அப்படி சோ உனக்கு ஆகட்டும் தாகா அந்த கதைகளை நகா கீர்த்தைய எங்களுக்கு கூறுங்கள் பத்ரம் தே உமக்கு ஆகட்டும் கீர்த்தன்ய உதார கர்மணா அஹ் ஹரி லீலாமிருதம் பிபன்னு ரசக்யா கஹானு திருப்தியேத யாருக்குதான் திருப்தி ஏற்படும் ஒரு ரசத்தை பத்தி அறிந்தவன் ஒருவன் இதுல இருந்து திருப்தி அடைய முடியுமோ இந்த ஹரி லீலா அமிர்தம்ங்கிறத வந்து அஹ் அஹ் குடிக்க குடிக்க பிபன்னு அதை ரசித்து கொண்டு ரசக்ஞ ரசத்தை பத்தி அறிந்தவன் கஹா யாருதான் திருப்தியேத திருப்தி அடைவான் அந்த கீர்த்தன்ய உதார கர்மனஹா தாகா நகா கர்த்தைய கீர்த்தையன் அதோட சேர்த்துக்கணும் கீர்த்தன்யானா கீர்த்தனை செய்வதற்கு அருகதை அஹ் வர்தி அதாவது க கீர்த்தனை செய்வதற்கு இதுதான் மோஸ்ட் வர்தி திங் பகவானுடைய ஒரு கதைகள் தான் கீர்த்தனம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய உயர்ந்த உதார கர்மனகா உதாராணி உயர்ந்தவைகளாக இருக்கும் அந்த கர்மாக்கள் கர்மாணி எஸ்ய ஹரேகே அப்படி அன்வைக்கணும் சோ கீர்த்தன்ய உதார கர்மணா தாஹா அந்த போற்றத்தக்கதாக போற்றுவதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய உயர்ந்த செயல்களை புரிந்தவருடைய உதார கர்மனகா அந்த புரி செயல்களை புரிந்தவருடைய தாஹா தாஹா அந்த கதைகளை நகா கீர்த்தைய எங்களுக்கு கூறுங்கள் பத்ரம்தே உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் நீங்க நன்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த கதையை சொல்லுங்களை யாருக்குதான் திருப்தி வராதுங்கிற ஹரி லீலா அமிர்தம் ஸ்ரீ ஸ்ரீஹரியனுடைய லீலைங்கிற ஒரு அமிர்தத்தை திவன்னு குடித்து கொண்டு ரசக்ஞா ரசத்தை பத்தி அறிந்தவன் அது எப்படி என்னன்னு அதனுடைய சுவாரஸ்யம் புரிஞ்சவன் அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் அந்த கதையை கேட்கணும்னுட்டும் அதை இப்போ சுவாது சுவாது பதே பதேன்னு தெரிஞ்சதுனால அது திருப்பியும் திருப்பியும் கேட்கணும்னு ஆசை வருது அதனால ரசக்யா கோல திருப்தியத ஏவம் உக்ரஸ்ரவாக சூத பௌராணிக்கர் ரோமஹர்ஷன் சூத பௌராணிக்கர் அவருடைய பிள்ளையான உக்ரஸ்ரவாக இவரும் சூதர் அது வந்து ஒரு கிளாஸ் பொசிஷன் மாதிரி அது அந்த ஒரு காஸ்டோட நேம்னு வச்சுக்கலாம் அப்படி அவருக்கு வந்து பௌராணிக்க ஸ்தானம் இருக்கு அவருக்கு புராண கதைகளை சொல்லக்கூடியவர் ஏவம் உக்ரஸ்ரவாக பிருஷ்ட ரிஷிபிஹி நைமிஷாயனே நைமிஷாயனை பகவதி அர்ப்பித்த ஆத்தியாத்மஹா தான் ஆக ஸ்ரூயதாம் இது ஏவம் இவ்வாறு அஹ் ரிஷிபிகி நைமிஷாஹி ரிஷிபிகி நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய வசிக்கின்ற அயனம்னு வீடுன்னு அர்த்தம் நைமிஷங்கிறதுதான் அயனம் அதாவது நைமிஷா அரண்யம்ங்கிறது தான் அவர்களுடைய அயனம் வீடு வாசஸ்தலம் அப்படி இருக்கக்கூடியவர்களான ரிஷிகள் சோ தி ரிஷிஸ் நைமிஷாரண்யத்துல வசிக்கக்கூடியவர்களான அந்த ரிஷிகளினால் ப்ஷ்டகா கேட்கப்பட்டவராக உக்ரஸ்ரவாக உக்ரஸ்ரவசானர் அஹ் அர்ப்பித அத்தியாத்மஹா பகவதி அர்ப்பித அத்தியாத்மா பகவதி ஸ்ரீஹரியின் இடத்தில் பகவானிடத்தில் தன்னுடைய அத்தியாத்மான மனசு அஹ் அஹ் மனசு முழுக்க அந்த ஸ்ரீஹரிய அர்ப்பணிச்சுட்டார் அப்படிப்பட்டவராக இருந்து கொண்டு அர்ப்பித அத்தியாத்மா எஸ்மின் சஹா சோ இல்ல யாருடைய அத்தியாத்மா மனசானது பகவானிடத்தில் கொடுக்கப்பட்டதோ அப்பேறுபட்ட அந்த உக்ரஸ்ரவாக தான் அந்த ரிஷிகளிடத்தில் ஸ்ரூயதாம் இது ஆக கேளுங்கோ அப்படின்னு சொல்ற ஸ்ரூயதாம்னு கேட்கப்படட்டும்னு கர்மணி பிரயோகம் கேளுங்கோன்னு அப்படின்னு சொல்ற எங்களுக்கு அதை சொல்லுங்கோ அந்த கதையை சொல்லு இந்த கதையை கேட்க கேட்க எங்களுக்கு வந்து ஆனந்தமா இருக்கு எங்களுக்கு திருப்தியே வராது போல இருக்கு அதனால வேலை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார் அதனால உக்ரஸ்ரவாக ஸ்ரூயதாம் இது ஆக இப்போ சூத உவாச்சரேஹே திருதக்ரோட தனோ சுயையா நிஷம்ய கோ கோஹோ உத்தரணம் ரசாதலாத் லீலாம் ஹிரண்யாட்சம் அவஜ்ஞயா ஹதம் சஞ்சாத்த ஹர்ஷோ முனிமாக பாரத சூத பௌராணிகர் ஹிரண்யாட்ச வதத்தை கேட்டுவிட்டு விதுரர் மைத்ரேயர் முனிவரிடம் இந்த கதையை கேட்டுவிட்டு இவ்வாறு கூறினார்னு இப்போ விதுரர் மைத்ரேயரிடம் என்ன சொன்னாருங்கிறது வரப்போறது புரியுறதா சோ சவுனகர் இத்தனை நேரம் சூத பௌராணிகள்ட்ட மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் என்ன சம்பாதம் ஏற்பட்டது இது டைவர்ஷன் தானே அவர் திருப்பியும் கதைக்கு இல்லையோ மனுவனுடைய பிரஜைகள் எப்படி வந்த அப்படிங்கறத பத்தி சொல்லிருக்கணும் அவா ரெண்டு பேருக்குள்ள எப்படி கான்வர்சேஷன் நடந்ததுன்னு எங்களுக்கு சொல்றேடா ஏன்னா அந்த கதையை கேட்கும் பொழுது எங்களுக்கு புண்ணியமாகும் அப்ப என்ன பரம்பரையை நம்ம கேட்டுருக்கோங்கிறத பாருங்க பகவான் பிரம்மாவுக்கு சொன்னது சுகர் பரீட்சத்துக்கு சொன்னது மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னது சூத பௌராணிகர் நைமிசாரண்யத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு சொன்னது இப்படின்னு நமக்கு வந்து இந்த கதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பரம்பரை அது அப்பேற்பட்ட ஒரு பரம்பரை உடைய ஒரு கதையை நம்ம கேட்கிறோம் ஹரேஹே திருத குரோடதனோகோ அஹ் கோஹோ உத்தத உத்தரணம் ரசாதலாது ஹிரண்யாட்சம் அவக்ஞயா லீலா ஹதம் லீலாம்ச நிசம்யாத்த ஹர்ஷகா பாரதா முனிம் ஆக பாரத பரத வம்சத்தில் பிறந்தவரான விதுரர் அஹ் முனிம் ஆக முனிவரிடம் கூறினார் ஏ எப்படி சஞ்சாத ஹர்ஷா ரொம்ப அவருக்கு சந்தோஷம் அடைந்தவராக இருக்கும் விதுரர் முனிவரிடம் கூறினார் மைத்திரேயரிடம் கூறினார் என்னத்தினால அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா நிசமிய கேட்டுவிட்டு ரெண்டு விஷயத்தை கேட்டார் இங்க திருதரோட ஹரேகே ஹரே லீலாம் கோ உத்தரணம் லீலாம் அதுக்கப்புறம் ஹிரண்யாட்ச பதம் ரெண்டு லீலைகளை இங்க கேட்டிருக்கார் ஒண்ணு வந்து பூமியை உதாரணம் பண்ணது ரசாதலாது கோஹோ உதாரணம் கோன பூமி கோஹோ உதாரணம் பூமியினுடைய உத்தரணம் எனும் லீலாம் கோஹோ உத்தரணம் லீலாம் இது ஒண்ணு ஹிரண்யாட்சம் ச அவக்ஞா ஹதம் இதுவும் இது ரெண்டாவது சோ ஸ்வ மாயையா தன்னுடைய யோக மாயையினால் முழுகி இருந்திருக்க முழுகி இருந்த அந்த பூமியை கோஹோ உத்தரணம் அந்த பூமியினுடைய உத்தரணத்தை உத்தரணம் எனும் லீலையை லீலாம் எங்கிருந்து அது வந்து எடுத்த ரசாதலாது உத்தரணம் ரசாதலத்தில் இருந்து அதை வந்து அவர் மேலே கொண்டு வந்த அந்த லீலையையும் ஹிரண்யாக்ஷம் அவக்ஞயா ஹதம் அவஜ்யானா ஹேலையான் அர்த்தம் ஒரு விளையாட்டாக அந்த ஹிரண்யாக்சனுடைய கொல்லுதல் ஹதம் ச நிஷம்ய கேட்டுவிட்டு கொல்லப்பட்டதாக்யான்னாலே சோ அர்த்தம் விளையாட்டாக அவஜ்ஞயா விளையாட்டாக ஹிரண்யாட்சம் ஹதம் நிஷம்ய ஹிரண்யாட்சனை கொல்லப்பட்டவனாக நிஷம்ய கேட்டுவிட்டு சஞ்சாத ஹர்ஷா அப்படியே ஒரு ஆனந்தம் மிதுரருக்கு அந்த கதையை கேட்ட உடனே நம்ம கேட்டு ஒருத்தர் பதில் சொல்லிட்டா நிஜமாவே அதுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒண்ணு ஏற்படும் இல்லையோ அவர் கேக்குறச்ச யுத்தம் எப்படி நடந்ததுங்கிறத மாத்திரம் கேட்டார் பகவான் லீலையோட சேர்ந்து அவர் மைத்ரேயர் சொன்ன உடனே விதிரருக்கு ஒரே சந்தோஷம் சஞ்சாத ஹர்ஷோ முனிமாக பாரதா ஹரேர் திருதக்ரோட தனோஸ்வமாயையா நிஷம்ய கோருத்தரணம் ரசாதலாத் லீலாம் ஹிரண்யாட்சம் அவஜ்நயா ஹதம் சஞ்சாத ஹர்ஷோ முனிமாக பாரதா விதுர உவாச்ச விதுரர் இப்ப கேள்விகள் கேட்கிற ஷௌனக்கர் கேட்டததா ஆனா மறிச்ச அந்த தொடர்ச்சியை விடக்கூடாதுன்னுட்டு அந்த த்ரெட் மறுபடியும் பிடிக்கிறார் பின்னாடி சோ பிரஜாபதி பதி ஸ்ருஷ்ட்வா பிரஜாசர்கே பிரஜாபதி கிம் ஆரபதமே பிரம்மன்னு பிரப்ரூஹி அவ்யக்த மார்க்கவித்து ஹே பிரம்மன்னு ஆஹ் அவ்யக்த மார்க்கவித்து பிரம்மன்னு இவர மைத்ரேயர அட்ரஸ் பண்றது அவ்வக்த மார்க்க வித்துங்கிறார் அவ்வக்த மார்க்க வித்துன்னா அவ்விய மார்க்க வித்துங்கிறது இது பிரஜாபதி பதிகிக்கு போறது இல்லையா ஆமா எங்களுக்கு தெரியல வித்துங்கிறது அவரை அட்ரஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆமா ஆமா மே ஆரபத்தை எங்களுக்கு அதை ஆரம்பி பிரப்ரூகி அப்படின்னு இதோட சேர்த்துக்கிறார் ஓகே பிரம்மன்னு ஹே பிரமன்னு பிரஜாபதி பதிஹி பிரஜாபதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் பிரஜாபதிகளெல்லாம் முதல்ல சிருஷ்டி பண்ணாரோ இல்லையோ பிரம்மா அதனால அவர் தான் பிரஜாபதிகளுக்கு பதியாக இருக்கக்கூடிய அவரேதான் இன்னும் சொல்றோம் அவருக்கு இன்னொரு பேரு பிரஜாபதி பிரம்மாவுக்கு சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய சதுருமுக பிரம்மாவுக்கு பிரஜாபத்தின்னு ஒரு பேரு ஏன்னா பிரஜைகளை அவர்தான் சிருஷ்டி செய்தாருங்கிறதுனால அந்த அவர் வந்து முதல்ல ஒரு பத்து பிரஜாபதிகள் தக்ஷ பிரஜாபதி கஷ்யப பிரஜாபதி இந்த மாதிரி பல பல பேரை வம்சவிருத்திக்காக பிர பிராணிகளை சிருஷ்டி பண்றதுக்காக அவர் வந்து சிருஷ்டி செய்தாரே அந்த பிரஜாபதிகளுக்கு பதியாக இருக்கக்கூடிய பிரம்மா அவர் பிரஜாபதியின் பிரஜா சர்க்கே சிருஷ்டுவா பிரஜா சர்க்கே பிரஜைகளினுடைய சிருஷ்டி ஆரம்பத்தில் சிருஷ்டி செய்வதற்காக பிரஜாபதியின் பிரஜாபதிகளை அஹ் சிருஷ்டுவா சிருஷ்டி செய்துவிட்டு கிம் ஆரம்பத்தை என்ன ஆரம்பித்தார் என்ன செய்தார் அதை ஹே அவ்வக்த மே நே ப்ரூஹி அவ்க்த வந்து அஹ் சாதாரணமா எடுத்துக்கணும்னா வியக்தமாக இல்லாத அதாவது தெளிவாக இல்லாத விஷயங்கள் அந்த மார்க்கத்தை அறிந்தவர்னு எடுத்துக்கலாம் இங்கே தெளிவில்லாத மார்க்கம் இவருக்கு வந்து கேள்விகள் இருக்கு அந்த மார்க்கத்தை காண்பிப்பவர் மைத்திரேயர் தான் ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும் பராசரர்கிட்டேந்து அவர் ஞானத்தை அடைஞ்சிருக்கார் அதனால அவருக்கு தெரியும் அவ்வக்த மார்க்க வித்துன்னா அவ்வியக்திச்சு மாயை வரைக்கும் எடுத்துக்கலாமே அவ்வியக்தம் தானே மாயை அந்த இடத்துல சோ மாயையினுடைய மார்க்கத்தை அறிந்தவராக இருக்கக்கூடியவர் மைத்திரேயர் சோ மாயையினுடைய சிருஷ்டியாக இருக்கக்கூடிய பலவிதமான பிராணிகள் அதனுடைய மார்க்கம் உங்களுக்கு நன்னா தெரியும் ஆகையினால அவ்வியக்தார்க்க வித்து அஹ் பிரகிருத்தினுடைய சிருஷ்டி பிரகாரத்தை நன்கு அறிந்தவராக இருக்கக்கூடியவர் அதனால அவ்வியக்தஸ்மா துவம் அவ்விய மார்க்க வித்து ஆகையினால அப்படிங்கிறார் அஹ் அதையே வந்து பிரம்மணஹாவா விசேஷனம்னு எடுத்துக்கிறாருங்க அதாவது பிரஜாபதி பதிவ அவ்வக்த சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கக்கூடிய மார்க்கமெல்லாம் அப்பேற்பட்டவர் முதலில் பிரஜாபதிகளை சிருஷ்டி செய்து விட்டு கிம் ஆரம்பத்தை என்ன சிருஷ்டிய அடுத்தது ஆரம்பிச்சார் அது மேரூகி அதை எனக்கு பிரபருகின் விளக்கமாக கூறுங்கள் ஏ மரீச்சா மரீச்சி ஆதயா விப்ராஹா எஸ்து சுவயம்புவோ மனுஹு தேவை பிரம்மண ஆதேஷாத்து பிரம்மணஹா ஆதேசாத்து கதம் ஏதா அபாவயன் ஆதேசத்தினால இந்த மரீச்சி முதலிய பிரஜாபதிகள்லாம் இருந்தால் விப்ராகா பிராமணர்கள் அதாவது பிரஜாபதிகள் ஏ மரீச்சி ஆதயா எஸ்து சுவாயம்புவஹா மனு எந்த ஒரு சுவயம்பு மனுவானவரும் இருந்தாரோ இருக்காரோ தே அவர்கள் எல்லோருமே பிரம்மணகா ஆதேசாத்து பிரம்மாவனுடைய ஆதேசத்தினால கதம் எவ்வாறு அபாவயன் அதாவது ஏத்ததுன்னா புரோதிசியமான ஜெகத்து நமக்கு முன்னாடி தெரிகின்ற இந்த உலகத்தை எவ்வாறு அவர்கள் சிருஷ்டி செய்தார்கள் பிருத்திவிந்துட்டு உலகம்ங்கிறச்ச நாட் அந்த அந்த கோலக்கத்தை சொல்லல அதுல இருக்கக்கூடிய பிராணிகள் அவைகளை எவ்வாறு சிருஷ்டி செய்தார்கள்ங்கிறதுக்காக இங்க கேட்கிறார் சோ கதம் பிரம்மாவனுடைய ஆதேசத்தினால இதை எவ்வாறு சிருஷ்டி செய்தார்கள் ஏ மரீச்சாதய எஸ்து சுவயம்புவோ மனு தேவை பிரம்மண ஆதேசாத் கதம் ஏதத் அபாவயன் மைத்ரேய உவாச்சியோ இன்னொன்னு இருக்கு சத் சத்யா கிம் அசன் உத கர்மசு கேள்வி எப்படின்னா அவர் கேக்குறச்சு இதெல்லாம் வந்து தனித்து தனித்துவமா அவ வந்து கேக்கிறாளா இல்ல சிருஷ்டி செய்தாளா அல்லது சத்வித்தீயாக பத்னிகளும்கூட அவர்கள் செய்தார்களா அப்படின்னு கேக்குற சத்வித்தீயாக இங்க ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு இதை பார்த்துர்ல பிரம்மா கிம் ஆரப் ஆரபத இது பிரஸ்னசிய யக்ஷாதீன் சிருஷ்டவான் இத்தரம் வக்தும் பூர்வோக்தாம் சிருஷ்டி அனுஸ்மாரயதி யக்ஷர் முதலியவர்கள் எல்லாம் சிருஷ்டி செய்தாருங்கிறத சொல்லணும் இப்போ அடுத்தது அதுக்கு பதில முன்னாடி சொன்னதை வந்து இங்க மறுபடியும் அவர் வந்து அனுஸ்மாரயதி அனுஸ்மாரயி இஸ் ஜஸ்ட் மேக்கிங் இம் ரிமெம்பர் அகேன் அதை வந்து திருப்பியும் பழச வந்து நினைவுபடுத்தி சொல்ற ஆஹ் சாரி இது வந்து பன்னெண்டாவதுனுடைய வியாக்கியானம்ல அதான் பாக்குறேன் ஆ இல்ல விதுரனுடைய ஒரு ஆஹ் பேச்சுதான் விதுரர் வந்து என்ன கேக்குறாருன்னா சத்வித்தியாக இருச்சு பத்னிகளுடன் கூடன்னு அர்த்தம் அந்த இடத்துல எங்கயோ தோட்டம் ஸ்ரீதர சுவாமி போட்டிருந்தாரு நினைச்சேன் இட்ஸ் ஓகே த்விதீயா இரண்டாவது அப்படின்னு இப்ப ராமருக்கு வந்து தனுர் ராமர் ராமரை தவிர அத அதை அவர் கையில வச்சுட்டு அவர் வராறாம் விச் இஸ் தனுஷு தான் அவர் ஒருத்தர் பிரதமகா கையில இன்னொன்னு வந்து தவிதீயா அது வந்து ஆயுதம் அவருக்கு அதே சத்விதீ இங்க சொல்லும் பொழுது திவிதி அவர் முதல்ல மனு பிரதமகா த்விதீ பொழுது இரண்டாவதாக இருக்கக்கூடியது பத்னி அவர் அவருக்கு ஒரு ஒரு பத்னி சோ சத்விதீயா அந்த பிரஜாபதிகள் கிம் அசிரஜன் சத்வ பத்னிகளுடன் கூட பத்னியோடு கூடியவர்களாக அல்லது ஊத்த அல்லது தானாகவே தனியாகவே பத்னியினுடைய அபேக்ஷா இல்லாமல் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இல்லாமல் கர்மசு அந்த சிருஷ்டிகர்மாவில் கிம் அசிரஜன்னு அவர்கள் ஈடுபட்டார்களா ஆஹோஸ்வித்து அல்லது சர்வே சம்மதாக எல்லாரும் கூட்டணி அமைச்சு பிரஜா சிருஷ்டிக்காக இதம் சமகல்பயன் ஸ்ம இந்த பிரபஞ்சத்தை அதாவது கூட்டணி மாதிரி கல்பிச்சாளாச்சு ஒன்று சேர்ந்து எல்லாருமே ஒருவருக்கொருவர் எதிர்பார்த்து கொண்டு நாட் பத்னி மத்தம் இல்ல இப்ப மூணு ஆப்ஷன் குடுக்கிறார் ஒண்ணு மனு பத்னியோட பிரஜாபதி பத்னியோட கூட சிருஷ்டி பண்ணாரா அல்லது சுதந்திரமா சிருஷ்டி பண்ணாரா ஆஹோஸ்வித்து அல்லது சம்ஹதாக ஆல் ஆஃப் திம் டுகெதர் எல்லாருமா சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணி இத சிருஷ்டி பண்ணாளா அப்படின்னு கேட்கிறேன் அதுக்கு மைத்ரேயர் பின்னாடில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ரீ கொடுத்து குடுத்து இங்க பண்ணப் போறாரு அவர் சொல்லப் போறாரு மைத்ரேயர் உவாச்ச தைவேன துருவிதர்க்கேண பரேன அனிமிஷேன ஜாதக்ஷோபாத் பகவதோ மகான் குணத்திரையாத் இந்த ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பத்துல எப்படி மைத்திரேயர் வந்து அந்த கிரமத்தை சொன்னாரோ அதனுடைய சுருக்கம் இப்ப பாக்கி இருக்கிறது எல்லாம் இந்த அத்தியாயத்துல தைவேன துருவிதர்க்கியேன பிரம்மா கிம் ஆரபத்தை இது பிரஸ்னசிய யக்ஷாதீன் சிருஷ்டவான் யக்ஷர் முதலியவர்களை சிருஷ்டி செய்தார் என்பதை சொல்வதற்காக முன்னாடி கூறின சிருஷ்டிய இங்கே அனுஸ்மார்த்தி அதை மறுபடியும் அவர் வந்து நினைவுபடுத்திக்கிறார் ஏழு ஸ்லோகங்கள்ல என்னது அஹ் தைவேன ஆஹ் மன்வாதி பிரஷ்னான்தூ உத்தர அத்தியாயம் ஆரம்பிய உத்தரம் பவிஷ்யதி இருபத்தி ஓராவது அத்தியாயத்திலிருந்துதான் மனுடைய காரியம் வரப்போறது இந்த அத்தியாயத்துல வந்து ரீகேப் பண்ணி பாக்கி விட்டு போன சிருஷ்டிகள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க போறார் இந்த அத்தியாயத்துல சோ துருவிதர்க்கியன தெய்வேன அனிமேஷேன பரேன பகவத்த மகான் ஜாத்தோபாது குணத்திரையாது பகவத்த மகான் ஆசீத் பகவானிடத்திலிருந்து பிரதானம் மகத்தத்துவம்ங்கிறது ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது ஒண்ணு துருவிதர்க்கேன தெய்வேன தெய்வம்ங்கிறது இங்க அதிருஷ்டம்னு சொல்றோம் அதிர்ஷ்ட பலனுங்கிறது என்ன ஜீவனுடைய ஒரு அதிர்ஷ்ட பலன் அந்த ஜீவனுடைய ஒரு அதிர்ஷ்ட பலத்தினாலயும் அதிர்ஷ்டம்ங்கிறது அவனுடைய ஒரு விதிங்கிறோம் ஜீவனுடைய ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதி இருக்கு அந்த விதியை கொண்டு பரேண பிரகிருத்தியாக இருக்கக்கூடிய மா பிரதி பிரகிருதிக்கு அதிர்ஷ்டாத்து தேவதாவாக இருக்கக்கூடிய மகாபுருஷன் அது ஜீவன் பிரம்ம இது ஈஸ்வரன் ஜீவன் ஈஸ்வரன் ஜகத்து இந்த மூணு ட்ரயங்கள் மாதிரி போட்டுக்கணும் இதனுடைய ஒரு காம்பினேஷன்ல தான் உங்களுக்கு சிருஷ்டிகள் ஏற்படுறது ஒவ்வொரு ஜீவனுடைய கர்ம பலன்கள் இருக்கு அவனுடைய அந்த மெஷ் ஆஃப் கர்மா எந்த பிராரப்த கர்மாவனால அவன் வந்து ஒரு ஒரு இதை எடுத்துக்கணும் ஜெர்மாவை இப்ப எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கோ அதை தீர்மானம் பண்றது தெய்வம் தெய்வம்ங்கிறது ஃபேட் விதி இந்த விதி வந்து அதை தீர்மானம் பண்றது சரி எந்த ஜென்மாவை எடுப்பாங்கிறதாவது தீர்மானமா தெரியறதானா அது துருவி தர்க்கியம் நம்ம இந்த சைட்ல நின்னுட்டு பார்க்க முடியாது அதை ஆர் ஆன் திஸ் சைடு வி ஆர் நாட் ஆன் தட் சைடு அப்படின்னா பகவத் சைடுல இல்ல நம்ம பகவானுடைய சைடுல இருந்தோம்னா அவன் சிருஷ்டி பண்ணும் பொழுது எந்த கர்மாவை ஆக்ட் பண்ண வைக்கணுமோ எந்த கர்மாவனுடைய ஊந்துதல்னால இந்த ஜீவனுக்கு இந்த ஜென்மா எடுக்கணுங்கிறத அவன் தீர்மானம் பண்றான் நம்ம வந்து ஜீவன் சைட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்மளால அதை வந்து புரிஞ்சுக்க முடியுமோ துர்விதர்க்கியம் வி கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஒரு ஸ்விம்மர் வந்து என்ன ஒரு மனக்குடைச்சல்ல அவன் இருப்பான் என்ன ஒரு தாட் ப்ராசஸ் அவனோடதுல இருக்கும் அவன் அந்த ஸ்விம்மிங் ஜம்ப் பண்றச்சே அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்ரம் திஸ் சைட் ஆஃப் த டிவி நம்ம யோசிக்க முடியாது நமக்கு வந்து புரியாது அதான் நடக்கிறது இங்கே அவனுக்கு என்ன நடக்கிறதுங்கிறது அங்கதான் அந்த சைட்ல இருக்கிற வாளுக்கு ப்ராபிளை ஓரளவுக்கு தெரியுமா நமோ திஸ் சைட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் தேர் இந்த மைண்ட் இல்லையா அதே போல துருவிதர்கேன தைவேன ஒவ்வொரு காரியத்தில இருந்து நம்ம வந்து இது நமக்கு விதியோ இது நடந்திருக்கணுமோ இது ஏன் நடந்தது நமக்கு எனக்கு புரியலையே அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுருக்கோம் துருவிதர்க்கேன தைவேன சோ இது வந்து இட் இஸ் சம்திங் விச் கேனாட் பி ப்ராப்பர்லி அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுடைய அதிர்ஷ்டவசாது மேலும் ஈஸ்வரன் அனிமேஷேண பரேன அனிமேஷேன பரேன தனித்தனியா கூட எடுத்துக்கலாம் பரேணங்கறச்சே பிரகிருதிக்கு அதிர்ஷ்டாந்திர தேவதாவாக இருக்கக்கூடிய மகாபுருஷன் தட் இஸ் ஈஸ்வரன் ஈஸ்வரன் அடுத்தது அனிமேஷேண அனிமேஷங்கிறது வந்து காலம் காலம் தானே உங்களுக்கு வந்து இன்னொரு பகவத் ஸ்வரூபமாக இருக்கு அந்த காலத்தினுடைய ஒரு க்ஷோபத்தினால அதுவும் ஒரு ஹேத்துவா இருக்கு இந்த மூன்று ஹேத்துனால குணத்திரயாத்து ஜாத்தோபாது குணத்திரயாது அப்பொழுது என்ன ஆறு பகவதா நிர்விகாராது ஜாத்தோபம் எத் குணத்திரயம் பிரதானம் பகவானுடைய ஒரு குணத்திரயங்கள் இருக்கே பிரகிருதியில இருக்கக்கூடிய சத்வராஜஸ் தமஸுங்கிற மூணு குணங்கள் அந்த மூன்று குணங்களும் சமமாக இருக்கும் பொழுது சிருஷ்டி இல்ல அதுல ஒரு ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு சிருஷ்டி ஏற்படுறது சோ ஒரு ஒரு கலக்கம் உண் அடைந்ததான குணத்திரையாது மூன்று குணங்களை கொண்டதான பிரகிருத்திலிருந்து மகான் ஆசித் மகத்தத்துவம் உண்டாயிற்று சார்ட்ட நீங்க மனசுல வச்சுக்கோங்க சரியா சோ அதனால பிரகிருல இருந்து உங்களுக்கு மகத்தத்துவம் உண்டாச்சு எதனால மூன்று விஷயங்கள் அங்க வந்து ஹேத்துவா இருக்கு ஒண்ணு ஜீவனுடைய அதிர்ஷ்டம் விச் கேனாட் பி அனலைஸ்ட் அட் ஆல் துர்வி தர்க்கேன தெய்வேன பரேண இந்த பிரகிருதிக்கு அதிர்ஷ்டாத்திர தேவதாவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரஸ்வரூபம் அதனாலையும் மூன்றாவது ஹேத்து அனிமிஷேன காலேன இந்த பிரியில மூன்று குணங்களுக்கு ஒரு க்ஷோபம் ஏற்பட்டு ஜாதக்ஷோபாத்து குணத்திர பகவானுடைய பிரகிருதி மூன்று குணங்களை கொண்டதான பிரகிருதி அதில் க்ஷோபம் ஏற்பட்டு மகான் ஆசித் மகத்தம் உண்டாயிற்று சரியா இதுக்கு மேல அதையேதான் அவர் வந்து திருப்பி சொல்ல போறார் என்ன இது ரிவிஷன் மாதிரி ஆகும் எனக்கும் ரிவிஷன் உங்களுக்கும் ரிவிஷன் அதனால நம்ம வந்து இந்த அத்தியாயத்துல அந்த சிருஷ்டிகிரமத்தை தான் திருப்பி சொல்ல போறார் சுருக்கமா சொல்ல போறார் தயவேன துர்விதர்க்கேண பரேணா நிமிஷேனச்ச அஹ் ஜாத்தோபாத் மகானாசித் மகான் ஆசீத் குணத்திரயாத் ஆகிஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ் வக்ஷசி எஸ் அஸ்தே ஹிருசம் அஹம் பஜே

தெவம் இல்ல அந்த ட்ரையாங்கிள் வந்து இப்போ ஜீவன் உற்பத்தி ஆகறதுக்கு உங்களுக்கு இந்த பக்கம் ஜகத்து ஏற்கனவே உற்பத்தி ஆயிடுச்சு ஜீவன் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த ஈஸ்வரன் இடத்துல மூணு விஷயங்கள் இருக்கு அந்த ஈஸ்வரன் இடத்துல இருக்கிறது ஈஸ்வர கால தெய்வம் ஒரு பிரகிருத்தின்னு வச்சுக்கோங்க பிரகிருதி ஈஸ்வரனுடைய பிரகிருதி அந்த பிரகிருதிக்கு அதிர்ஷ்டாத்திர தேவதா ஈஸ்வரன் அதுல அதுக்கப்புறம் இன்னொரு கார்னர் ஆஃப் வந்து உங்களுக்கு தெய்வம் இன்னொன்னு காலம் இதுதான் ஈஸ்வரன் அது ஒரு சைடு ஜீவனை உற்பத்தி பண்றாரு ஏற்கனவே ஜெகத்து இருக்கு நமக்கு மைத்ரேயர் தானே எல்லாத்துக்கும் மைத்ரேயருக்கு எப்படி எல்லாமே தெரியுது அவர் யார் அவர் ஆக்சுவலி விஷ்ணு புராணத்துக்கு போங்கோ விஷ்ணு புராணம் பூரா பராசரர் மைத்ரேயருக்கு சொன்னது ஓ ஓகே ஓகே சரி சரி மேடம் இப்போ வியாசரோட பைய பிள்ளையாதான விதுரர் இருக்கார் வியாசர் தானே இது எல்லாமே எழுதியிருக்கார் இந்த பாகவதம் பாகவத வியாசருக்கு உண்டான அது மொத்தமும் விதருக்கு தெரியுமே அவர் மைத்ரேயர் கிட்ட அது மாதிரி எல்லாம் கேட்கணும் அவளுடைய ஒரு சம்ஸ்கார விசேஷங்கள் எவ்வளவு தூரம் ஆக்ட் ஆகுதுன்னு தெரியலையோ இல்லையோ அவருக்கு வந்து மைத்திரேயர் வழியா கேட்கணும்னு இருக்கு வியாசர் எப்ப பார்த்தாலும் அங்க உக்காந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க மாட்டாரோ இல்லையோ அவர் வந்து சுகருக்கு சொல்லியாச்சு இது எப்பவுமே வந்து பரம்பரா இதுவா வளரணும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி அவர் இன்னொருத்தருக்கு சொல்லி அப்படிதான் உங்களுக்கு வந்து வளரும் அவரே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா போய் போய் இவருக்கு அது எல்லாத்துனுடைய ஞானம் இருந்தா கூட சில சமயம் வந்து இப்ப சொன்ன மாதிரி அதையே திருப்பி திருப்பி கேட்கும்பொழுது புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதே அதுதானே ஒரு தடவை கேட்டாச்சே அப்படின்னு நிக்க முடியாது அதே பாட்டு நம்ம திருப்பி திருப்பி கேட்கல அதான் இப்ப இப்ப அத உங்க வழியா எங்களை கேக்க இருக்குறேன் எனக்கு

சொல்லாமல சொல்ல முடியும் அவட்டி சொங்கேட்டல்ல நான் ஆரங்க முதற்கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூர்ணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி

ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வாய் வார்த்தையாக அந்த டிரான்ஸ்மிஷன் பண்றதுங்கிறது உங்களுக்கு அது ஒரு ஒரு முறை தானே ட்ரெடிஷ்னலா இருக்குற மாதிரி வந்து முதல்ல யாருக்கு கரெக்டான பாத்திரத்தை பார்த்து அவளுக்கு சொல்லி

உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச தெரிஞ்சவர் என்ன எடுத்து எடுத்துக்காட்டுறா அந்த மாதிரி புத்தி இருக்கிறவாதானே கரெக்டா இல்லாம தொடர்ச்சியா சொல்ல முடியும் நமக்கு அத விட்டு ஆஹ் சொல்லு முன்னாடி அத்தியாயத்திலேயே பார்த்தேன் கிருஷ்ணா சொல்லி இத மைத்ரேயர் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆமா ஆமா சோ அதனால அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிதான் வருது அது ஒருத்தருகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு